வணக்கம் மச்சீஸ், அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெற்றிகரமாக யூடியூப் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 100 நம்ம வந்துட்டோங்க. ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து நம்ம சீரீஸை பார்க்காதவங்க யூடியூப் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 100 வீடியோஸையும் நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும், உங்கள் சேனலில் வந்துட்டு வேறு லெவலுக்கு க்ரோ பண்ண முடியும், அதில் உங்கள் சந்தேகமே வேணாம். ஸோ இன்றைக்கி இந்த 100 வீடியோவில் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பித்து யாராவது ஒருத்தர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு அது மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அந்த வகையில் எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஒருத்தராக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வந்து அடுத்தடுத்து வரணுமா அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்றீங்க, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி A to Z எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சீரீஸில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் வந்துட்டு அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இப்போவே கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன புதுமையான விஷயங்கள் யூடியூப் சம்மந்தமாக இல்லை வேற ஏதாவது டெக் சம்மந்தமாக நம்ம பண்ணலாமாங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். ஸோ யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு சேனல் செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குறது, எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, எப்படி தம்னெயில்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, யூடியூபோட டிப்ஸு ட்ரிக்ஸு டுட்டோரியல்ஸ்னு இப்படி எல்லாத்த பற்றியுமே நாம் சொல்லி கொடுத்துட்டோம் இந்த சீரீஸில். வீடியோஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓகே, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் ரெகுலராக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு கம்பல்சரி பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 விஷயம் இருக்குது, நீங்கள் எதை பண்ணுறீங்களோ இல்லையோ யூடியூப்பில், இந்த 5 விஷயத்தையும் கம்பல்சரி நீங்கள் செஞ்சே ஆகணும். இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னா இதனால் கூட உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்குறோம். நம்பர் 1, அப்லோட் வீடியோஸ் ரெகுலர்லி. ஸோ யூடியூபர் அப்படின்னாலே நம்ம வேலை யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தான். அந்த வீடியோஸை ரெகுலராக வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வாரத்துக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லை 4 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே நீங்கள் என்ன டைமில் அப்லோட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாபாரக டெக் சேனலில் ஒரு வாரத்துக்கு 4 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு மாதத்துக்கு 16 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்போ அந்த டேட் அண்ட் டைமிங்கில் கரெக்டாக வீடியோஸ் வந்து பப்ளிஷ் ஆயிரணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே இப்போ நீங்கள் வாரத்துக்கு 2 வீடியோ போடுறீங்க இல்லை 3 வீடியோ போகிறீங்க, உங்களோட சாய்ஸ் தான். உங்களால் எத்தனை வீடியோ போட முடியுமோ, மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ அத்தனை வீடியோஸை வந்துட்டு ரெகுலராக டேட் அண்ட் டைமை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை நீங்கள் கம்பல்சரி செஞ்சே ஆகணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம். நம்பர் 2, ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடக்கூடாதுங்க. நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோஸை யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி டேப், அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் டேப், ஷார்ட்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் நீங்கள் ரீச் பண்ண யூடியூபே வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இப்போ கம்யூனிட்டி டேப் மட்டும் தான் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேபும் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் டேபும் இருக்குது அப்படின்னா அது ரெண்டத்தில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அல்லது ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸை ப்ரொமோட் பண்ணணும். இதை வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது நம்பர் 2. நம்பர் 3, நீங்கள் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டாவது ஒவ்வொரு வீடியோக்கும் வரும் இல்லையா, அந்த கமெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எப்போயுமே உங்களோட வியூவர்ஸை நீங்கள் மதிக்கும் போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, அவர் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவராகவும் இருக்கலாம், பண்ணாதவராகவும் இருக்கலாம். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஒருத்தர் வந்து உங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சார், நம்ம கமெண்ட் பண்ணோம் பரவாயில்ல, அவர் நம்ம மதித்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் நினச்சி அவர் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அன்சப்ஸ்கிரைபர்ஸை கூட உங்களால் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்ற முடியும் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலயமா. ஸோ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் ரிப்ளை பண்ண முடியல, நிறையா கமெண்ட்ஸ் வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த லைக்கு ஹார்ட்டாவது கொடுத்துருங்க. ஸோ இந்த லைக்கு ஹார்ட்லாம் வந்து யூடியூப்பில் கொடுத்துறதுக்கு ரீசனே அதான். அதிகமாக கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளால் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியாமல் போகும் இல்லையா. அந்த நேரத்தில் ஒரு சில பிடிச்ச கமெண்ட்ஸுக்கு லைக்கு, ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸுக்கு ஹார்ட்டு கொடுக்குறது தான் இந்த லைக்கு ஹார்ட்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸுக்கு
கேட்டதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். நம்பர் 4, யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு 2 hours டைமிங் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டைமிங்க. அந்த 2 hoursில் தான் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்து ரேங்க் ஆகும். அதாவது அந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 10 வீடியோஸில் அந்த வீடியோ எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒயிட் டிஷ்யூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே அந்த அனலிட்டிக்ஸ் பேஜ்லேயே வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 hoursில் தான் அந்த வீடியோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத அவங்க யூடியூப்லேருந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு முடிவு பண்ணும். ஸோ அந்த 2 hours வந்துட்டு நம்ம கம்பல்சரியாக ஆக்டிவாக இருக்கும். வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டாவது வரும், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துட்டு பின் பண்ணுங்கள். அந்த 2 hours வந்து கம்பல்சரி ஆக்டிவாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவாக இல்லாட்டா கூட பிரச்சனை இல்லை, பட் அந்த ஃபஸ்ட்டு 2 hours கம்பல்சரி நீங்கள் ஆக்டிவாக தான் இருக்கணும். ஸோ வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே போயிடாமல் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸை ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஷெட்யூல் பண்ண வீடியோஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு அதுவே அப்படியே பப்ளிஷ் ஆகிரும், கமெண்ட்ஸுக்கு நம்ம எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டோம், அப்படியே வந்து ஆசிட்டிஸ் விட்டுரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சாலும் இப்போ இன்றைக்கி வீடியோ பப்ளிஷ் ஆகுதா, உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு 2 hours வந்து அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருங்க. அப்போது அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 4வது விஷயம். நம்பர் 5, செக் யுவர் மெயில்ஸ். நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண அந்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு யூடியூப்லேருந்தே நிறையா மெயில்ஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ அனுப்புவாங்க. ஸோ மாதம் மாதம் மந்த்லி நியூஸ் லெட்டர் இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. இந்த மாதம் உங்கள் சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதத்தில் எவ்வளோ வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் டைம்லாம் உங்கள் சேனல் கிடச்சிருக்குங்கிறத பற்றிலாம் அவங்க மெயிலாக அனுப்புவாங்க. அதே மாதிரியே உங்கள் சேனலில் ஏதாவது ஒரு இஷ்யூ, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, இல்லை கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக்கு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதையுமே வந்துட்டு மெயிலாக தான் அனுப்புவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு பிரச்சனை வந்திருக்கா இல்லையாங்கிறத தெரியாமலே அப்படியே வந்து வீடியோஸை மட்டுமே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்கள் சேனலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வராது, அந்த வீடியோக்கு வர ரெவன்யூ வந்துட்டு கிளைம் கொடுத்த நபருக்கு வந்துட்டு போயிடும், இப்போ சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக்கோ வந்துட்டு உங்கள் சேனலுக்கு பிரச்சனை. ஏன்னா 90 நாள் கேப்பில் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்கள் சேனலை வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க யூடியூப் தரப்புலேருந்து. அதனால் இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கா, கிளைம் வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, நம்ம சேனல் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அப்பப்போ உங்கள் சேனலோட மெயில் ஐடியை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். டெய்லி செக் பண்ண முடியாட்டினாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் சேனல் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, யூடியூப் தரப்புலேருந்து கூகுள் தரப்புலேருந்து ஏதாவது மெயில் வந்திருக்காங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சேனல் இன்னும் பூஸ்டப் ஆகுறதுக்கு, அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 100 எபிசோட்ஸ் இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வேறு என்னென்ன சீரீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஐடியாஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஆனால் ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சீரீஸோட லிங்க்கை அப்படியே பிளேலிஸ்ட் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா மேபி யூஸ் ஆகலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மச்சி சண்டே, பை ஃப்ரம் பாபா, பை.